வணக்கம், இது ஏ டு செட் மீடியா தமிழ். நான் அசோக். நமது அன்றாட வாழ்க்கை முறையில் சில தவறான பழக்க வழக்கங்கள் அல்லது தவறான உணவு முறைகளால் நமது உடலில் எந்தெந்த உள்ளுறுப்புகள் பாதிப்பிற்கு உள்ளாகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். சிறுநீரகம். சிறுநீரகம் நீண்ட நேரம் கண் விழித்தல் அல்லது உறக்கமின்மையால் பாதிப்படைகிறது. வயிறு. வயிறு குளிரூட்டப்பட்ட உணவுகளை உண்பதால் பாதிப்படைகிறது. நுரையீரல். நுரையீரல் புகைப்பிடிப்பதால் அதிகம் பாதிப்படைகிறது. கல்லீரல். கல்லீரல் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள், மது அருந்துதல் போன்றவையால் பாதிக்கப்படுகிறது. இதயம். இதயம் அதிக உப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்வதால் பாதிக்கப்படுகிறது. கணையம். கணையம் அதிகப்படியான நொறுக்கு தீனிகளை உண்பதால் பாதிப்படைகிறது. குடல். குடல் கடல்சார் உணவுகளை பாகுபாடின்றி மிகுதியாக உண்பதால் பாதிப்படைகிறது. கண்கள். கண்கள் தொலைக்காட்சி, தொடுதிரை, கைபேசி, கணினி திரைகளை அதிக நேரம் பார்ப்பது மற்றும் அதிகப்படியான ஒளியை பார்ப்பதால் பாதிப்படைகிறது. பித்தப்பை. பித்தப்பை காலை உணவை தவிர்ப்பதால் பாதிப்படைகிறது. அதனால் நம்மை பாதுகாப்பது நமது கடமை. ஏனென்றால் இந்த உதிரி பாகங்கள் விலை உயர்ந்தது. பழுதடைந்துவிட்டால் மாற்றி பொருத்த மிகவும் செலவு பிடிக்கும். எளிதாக கிடைக்காது, அசல் போல் இயங்காது. அதனால் உண்ணும் உணவில் கவனம் தேவை, வாழ்க்கை முறையிலும் கவனம் தேவை. நன்றி, வணக்கம்.